ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இறங்கல் 2.0 வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்டேட் டெவலப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அப்டேட்டில் சியர் பார்க்குற கொஞ்சம் எக்ஸ்டென்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆலோவின் பம்பின் 2 பேர் இல்லை 3 பேர் இல்லை 4 பேர் ஸ்டேடியம்குள்ளே போய் சண்டை போடுறது, அன்ஸ்டேட்டில் ஜாம்பிக்கான ஒரு இடம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாம்பிக்குள்ளே எப்படி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா நான் அடுத்த வீடியோ என்ன போடணும்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே போய் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாம்பி இருக்கிற இடம். மேலே ஆலோவின் பம்ப்கின்லாம் போட்டு பயங்கரமாக கொடுத்துருக்காங்கள. அப்படி உள்ளே என்னதான் இருக்குன்ட்டு உள்ளே போக முடிஞ்சால் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி போகணும்னா, அங்கே ட்ரைனிங் ரெக்கார்ட் ரூல்ஸ்னு இருக்குது, எனக்கு ட்ரைனிங் கிரவுண்ட்னு இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைனிங் கிரவுண்ட் ப்ரெஸ் பண்ணால் என்னமோ வருது. இந்த ட்ரைனிங் கிரவுண்டில் ஓப்பன் ஒன்லேன் 48 மட்டும் ஓப்பன் ஆகுமாமா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரை. அங்கே உள்ளே போக முடியல. செகண்ட் ட்ரையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சுற்றி ஒரு வேலி போட்டுக்கிறாங்களா, அந்த வேலிக்கு தாண்டி போக முடியுமா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வேலி மேலே ஏறினா ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஓரளவு ஜம்ப் பண்ணி பார்த்துட்டேன், முடியல. சைடாக ஏறினா எப்படா ஏறும், ஸ்ட்ரைட்டாக ஏறி போகிறோம் அப்போ தான் தெரியும் அப்படின்வீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்ட்ரைட்டாக தான் ஏறினேன், அப்பயும் முடியல. சரி இந்த பக்கம் தான் முடியலையா, அந்த பக்கம் போய் பார்க்கலான்ட்டு இங்கேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு அப்படியே டெட் ஆப்போசிட்டில் அங்கேயும் போய் ஏறி பார்த்து அங்கேயும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். சரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ட்ரெயினை கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் செகண்ட் ட்ரெயின் வேறு தெரியல, ஒரு பறக்கிற இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதில் நம்ம பறந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் பறக்க ரெடியாக இருக்கேன், இது மேலே போகுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 1 நம்பர்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போகணும். இது அவ்வளோ தூரம் தாராளமாக போகும் ஃப்ரெண்ட்ஸ், அது உள்ளே போக முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போகுது, கையில் போகலாம் பலமாக விடுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போக முடியல. அந்த கரெக்டாக அந்த வேலிக்கு உள்ளே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஜாம்பியோட கெட்ட சக்தி என்னை தருக்குது ஃப்ரெண்ட்ஸ், முடியல உள்ளே போக. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியுதா அதுக்குள்ளே போக முடியலை. இந்த ட்ரை பார்த்துட்ட முடியல, சரி அடுத்தது ஏதாவது ட்ரை பண்ணுமே அப்படின்ட்டு அடுத்த ட்ரைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ட்ரை என்னென்னா, எங்கள் ஃப்ரெண்டை எங்கள் டீம்மேட்டை வண்டி ஓட்ட விட்டுட்டு நான் எக்ஸிட் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பறந்து போவோம்ல, இந்த பறந்து போகலாம் பார்க்கும்போது எக்ஸிட் கொடுத்தேன், பறந்து போனால் அப்பையும் உள்ளே போகல ஃப்ரெண்ட்ஸ். அப்பையும் அங்கே தான் நின்றுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போலேருந்து தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, இது கூட போக முடியாது. அவங்க எப்போ அந்த பார்ட்டி நைட்டு விட்றாங்களோ அப்போ போட்டு தான் போக முடியும்ன்ட்டு. சரி இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாமேன்ட்டு இந்த சைடில் இருந்த ஒரு லவ்வபிள் பார்க்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பார்க்கில் என்னென்ன இருக்குதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜார்க்கியில் இருக்கிற பூங்கை மாதிரியே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லிவிக்கில் கூட இருந்த மாதிரி இருக்குது. அங்கே என்னமோ இருக்குது, அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ் வியூ ஒன்று போட்டு 2 ஹார்ட்டு 2 பலூன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த குவாரண்டைனில் வெளியே எங்கேயும் போக முடியலான கப்பல்ஸு இங்கே வந்து லவ் பண்ணிக்கலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டீம் மட்டும் ஒரு எமௌண்ட் போட்டுருக்காரு RP20 வந்த டான்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேனாக்குள்ளே ஒரு ஈவெண்ட் வந்துச்சு, பேராஷூட்டில் ஜங்கிள் ஈவெண்ட். அந்த ஜங்கிள் ஈவெண்ட் அந்த பேராஷூட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது அதை ஆப்ரேட் பண்ண எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஹை சைட்லேருந்து அந்த பார்க்க முடியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹை சைட்லேருந்து பார்த்தா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கலர் அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பப்ஜிக்கும் மற்ற கேமுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாயாவி ஊஞ்சல். இந்த ஊஞ்சலுக்குள்ளே நீங்கள் அந்த மர சுற்றி போடுற காம்பவுண்டுக்குள்ளே போக முடியாது, பட் ஊஞ்சல் மட்டும் வரலாம். அதான் எப்படின்னு புரியல எனக்கு. அந்த ஊஞ்சலில் இப்போ நம்மளோட டீம்மேட் விளையாண்டுருக்காரு, நம்மளும் போகலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீங்களும் ஜாலியாக விளையாடிக்கலாம். எந்த மாதிரிலாம் கொண்டு வரங்க பப்ஜிக்காரங்க, இதுக்கும் பப்ஜிக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பப்ஜினா சண்டை போடுறது, சுடுறது, கொள்றது, வெட்டுறது அந்த மாதிரி. இதெல்லாம் இதில் ஊஞ்சலெல்லாம் கொண்டு வரானுங்க, அந்த லவ்வெல்லாம் போகிறானுங்க எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் வரக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்டேட்லேயே வர்த்தான ஒன்றுனா தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கிளியராக எவ்வளோ ஷேக் ஆகுது, எவ்வளோ அழகாக அந்த ஷேடோஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. சரி அடுத்தது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், காதலர்களுக்கான கப்பல். இந்த கப்பலில் நீங்கள் உட்காரலாம், குதிக்கலாம், படுக்கலாம், இந்த கப்பலில் எடுத்து ஓட்ட மட்டும் முடியாது, வெறும் ஷோ கப்பல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது அலோன் எல்கே.